ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் வந்து நம்ம ரெண்டா பாத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ டெய்லி டெஸ்ட் டாபிக் ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் அரசு மேகசைன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஜூலை மந்தோட எடிஷன் வந்து நம்மளோட பிரேம் சார் வந்து அவங்க பர்சனலா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஓகே. ஸோ அந்த காப்பிஸ் வச்சு முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன, ஸோ அதெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத விட இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கைண்ட்லி கோஆப்ரேட் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டிய இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சண்டே நீங்கள் என்னென்ன டெஸ்ட் நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் எப்படி டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, ஸோ அது என்ன எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் பர்டிகுலர் செஷன் நான் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மங்கி பாக்ஸ் அண்ட் அதோட டிசீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ கோவிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியா அட்டென்ஷன் சரி, ஒரு வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு டபிள்யூஹெச்ஓட அட்டென்ஷனும் சரி, இப்படி பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ த பப்ளிக் மீடியா இந்த எல்லாத்தோடைய அட்டென்ஷனுமே கிராப் பண்ணேன் சரிங்களா. எல்லாத்தோடைய பார்வையும் தன்னை நோக்கி திரும்பி வைக்கக்கூடிய ஒரு டிசீஸாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ், குரங்கு அம்மைன்னு சொல்கிறது தான் ரைட்டுங்களா. கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், ஈவன் தமிழ்நாட்டில் கேரளாவில் கேசஸ் ரிப்போர்ட் ஆனது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்து நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் வந்து நம்மளுடைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஸோ அதனால திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா இப்போ கோவிட் 19 பற்றியோ மங்கி பாக்ஸ் பற்றியோ கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கோவிட் 19 போகிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வைடராக போக வேண்டிய இருக்கும். ஏன்னா கோவிட் 19 வந்து அதோட வேரியன்ஸ் பற்றி கேட்கலாம், அதோட வேக்சின்ஸ் பற்றி கேட்கலாம், அந்த மாதிரி போகலாம் இல்லைங்களா. அதே மாதிரி மங்கி பாக்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஓகே. ஸோ மங்கி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது நோயா, கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு புது நோயான்னு பார்த்தோன்னா இன்னும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது இந்த டிசீஸ் வந்து 1958 என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மங்கியை வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டென்மார்க்ல இருக்க டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன் சிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த கோப்பன்ஹேகன் அப்படிங்கிற அந்த நகரத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்டட் மங்கியை வந்து என்ன பண்ணிருக்காங்க 1958 ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ரைட்டா. அடுத்து 1970 ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்டட் ஹியூமன் பீயிங் எப்போனா காங்கோல முதல்ல ஒரு மனிதனுக்கு சரிங்களா, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க, மங்கி பாக்ஸ் இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஹியூமன் பீயிங் ஐடென்டிஃபை பண்ணது காங்கோல ரைட்டுங்களா. அடுத்து 2017 பார்த்தீங்கன்னா நைஜீரிய பகுதிகளில் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபட்ட நபர் ரைட்டுங்களா, அல்ல அவங்களோட சுற்றி அந்த ஒரு வெரி ஸ்மால் ஸ்கேல தான் டிசீஸோடைய ஸ்ப்ரெட் இருந்தது. பட் 2017 பார்த்தோன்னா நைஜீரியாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்ப்ரெட், சார் லார்ஜ் ஸ்கேல் ஸ்ப்ரெட்ன்னு சொல்லி சொல்கிறோம் ரைட்டுங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் அவுட் பிரேக் வந்து நைஜீரியாவில் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2022 திரும்ப ஒரு அவுட் பிரேக் ஆரம்பிச்சு நிறைய சிட்டிஸ் மோர் தென் 70 நேஷன்ஸ் வந்து மங்கி பாக்ஸ் ரிப்போர்ட் பண்ண அளவுக்கு என்னது அந்த டிசீஸோட அவுட் பிரேக் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் நான் யாரு அப்படின்னு அவங்க கேட்டால் இதெல்லாம் அவங்களோட சொல்லலாம். முன்னாடியே அவங்களுடைய பாஸ்ட் வரலாறு ரைட்டுங்களா, மங்கி பாக்ஸோட பாஸ்ட் ஹிஸ்டரி பார்க்குறப்ப 1958 ஃபர்ஸ்ட் ஒரு மங்கி, 1970 ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங், 2017 நைஜீரியா பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அவுட் பிரேக் வந்து ஏற்படுது. 2022 இப்போ போயிட்டு இருக்க அவுட் பிரேக். ஸோ வென் கம்பேர்டு வித் த ப்ரீவியஸ் 2017 கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ வந்து வந்து நிலைமை வந்து கட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கொரோனா வைரஸ் மூலம் நிறைய நாடுகள் வந்து அப்படி சொல்றது அவங்களுக்கே ஒரு சுய பரிசோதனை மாதிரி பண்ணிக்கிட்டாங்க ரைட்டா. நம்மளுடைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாமே அவங்களே என்ன பண்ணிட்டாங்க ரீசெக் பண்ணதுனால இந்த டிசீஸை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சர்வைலன்ஸ் எப்படி சர்வைலன்ஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி அதை கண்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய நாடுகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரைட்டா. ஸோ அதனால இந்த நோய் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து பரவல் வந்து பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி ஓகே. இட்ஸ் அ ஹோஸ்ட் ஆஃப் மங்கி பாக்ஸ் வைரஸ், மங்கி பாக்ஸோட ஹோஸ்ட் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் வைரல் ஜூனோட்டிக் டிசீசஸ், அதாவது அடுத்தது மங்கி ஏப்ஸ் ரோடன்ஸ் ராபிட்ஸ் எல்லாமே அதோட ஹோஸ்ட் சரிங்களா. அடுத்து டிரான்ஸ்மிஷன் எப்படி சார் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமல் டு ஹியூமன் பீயிங்ஸ், விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவலாம், ஏன்னா ஒரு மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவலாம் ரைட்டா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி நோய் பரவி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அனிமல் டு ஹியூமன் பீயிங்ஸாக தான் இருந்திருக்கணும். அப்போது நம்ம இன்ஃபெக்ட் ஆன அனிமல், ஒரு இன்ஃபெக்ட் ஆன ஒரு மங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளட்டோட நம்மளுக்கு டைரக்டான காண்டாக்ட் ஏற்படுது ரைட்டுங்களா, வித் த டைரக்ட் காண்டாக்ட் வித் த பிளட் ஆஃப் த இன்ஃபெக்டட் அனிமல். அப்போ இன்ஃபெக்டட் அனிமலோட பிளட்டோட ஒரு டைரக்ட் காண்டாக்ட் ஏற்படுது அப்படின்னா அந்த இடங்கள்ல தான் என்ன அது நம்மளுக்கு அந்த டிசீசஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சார் பரவலாம், டைரக்டான காண்டாக்ட் எப்படி ஏற்படும், ரத்தத்தை நம்ம குடிக்க போறது இல்லை இப்போ வந்து ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்து சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னா எல்லா கறியுமே பெரும்பாலும் அவங்க கிடைக்கிற விலங்கினத்தை கொண்டு அதை சாப்பிட்றதை பார்க்கும். இப்போ வந்து ஒரு குரங்க வேட்டையாடி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு முயலுக்கு வந்திருக்குன்னா அந்த முயலை வேட்டை ரேபிட்ஸ் ஆல்சோ நான் ஹோஸ்ட்னு சொல்லிடணும் ரைட் அப்படிங்களா. ஸோ அதுன்னு பார்க்குறப்ப இந்த ரேபிட்டை சாப்பிட்றது மூலமா இல்லை அதோட சமைச்சு குக் பண்ணி அதோட ராவா சாப்பிடும் பொழுது
அது மூலமா அதோட ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து ஹியூமன் டு ஹியூமன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரைட்டா? அப்ப நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கோட செக்ரீஷன்ஸ் சரிங்களா, அப்புறம் நம்மளோட சலைவாவா இருக்கலாம், ரைட்டா, அந்த மாதிரி ஸ்கூட்டம்ஸா இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி விஷயம் மூலமா ஸ்ப்ரெட் ஆகலாம். அடுத்தது ஸ்கின் லெஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கம்மை வரவங்களாலுமே ஸ்கின் லெஷன்ஸ் வந்து வர்றதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த ஸ்கின் லெஷன்ஸ் நம்ம டச் பண்றோம்ல, அது கூட டைரக்ட் கான்டாக்ட் ரொம்ப நேரம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது மூலமா ஸ்ப்ரெட் ஆகலாம். ரைட்டா? அதே மாதிரி அவங்க பேஷண்டோட ஃப்ளூயிட் வந்து கண்டாமினேட் ஆன ஆப்ஜெக்ட்ஸ், அவங்க உடல் திரவங்கள் அதிலாவது பட்ட ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்றது மூலமாகவும் ஹியூமன் டு ஹியூமன் வந்து அந்த டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ ஓகே, வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் மங்கி பாக்ஸ், மங்கி பாக்ஸோடைய சிம்டம்ஸ் என்ன, அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேஷ் லுக் லைக் சிக்கன் பாக்ஸ். ரைட்டுங்களா? சிக்கன் பாக்ஸ் வந்தால் நம்ம உடம்புல எப்படி சிவப்பு சிவப்பாக தடிமன்களாக காணப்படுமோ அந்த மாதிரி ரேஷஸ் வந்து நம்மளை இதில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு சிக்கன் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் கம்பேர் பண்ணுறதை விட இங்கே என்ன இருக்கும், அதிகமான ஃபீவர் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். மசில் கிராம்ஸ் தசை பிடிப்புகள் இருக்கும், ஹெட் ஆக் அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் பார்க்குறப்ப தொண்டை வறண்ட மாதிரி இருக்கிறது, மூக்கடைப்பு, தொடர்ச்சியான இருமல், இதெல்லாமே அதோட சிம்டம்ஸ் சொல்றாங்க. அடுத்து லிம்ப் நோட்ஸ். ரைட்டுங்களா? லிம்ப் நோட் இருக்குல்லையா, அந்த லிம்ப் நோடு பகுதிகள் எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் கை வீக்கமா ஸ்பல்லான மாதிரி காணப்படும். சரிங்களா? ஸ்பல்லன் லிம்ப் நோட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாமே அதோடைய காமனான சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு அதோட வல்னரபிலிட்டி, இப்போ என்னன்னா அந்த நோய் பாதிக்கப்பட்ட 10ல் 1 இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட்டா? 1 out of 10 இன்ஃபெக்டட் பர்சன் டைஸ். அடுத்து வல்னரபிள் செக்ஷன் டு டிசீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஹோமோசெக்சுவல், மெயினாக யார் சார் இந்த டிசீஸ்க்கு வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ ஹோமோசெக்சுவல், எஸ்பெஷலி மென் டு மென் செக்ஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி, அதாவது ஹோமோசெக்சுவல் பர்சன் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து அந்த டிசீஸ்க்கு ரொம்ப வல்னரபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சில்ட்ரன்ஸ், அடுத்து வீக்கண்ட் இம்யூன் சிஸ்டம், அதாவது வீக்கண்ட் இம்யூன் சிஸ்டம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சதான், நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவல் அந்த டிசீஸோடைய எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் மோஸ்ட் வல்னரபுள் அப்படிங்கிறவங்க வீக்கண்ட் இம்யூன் சிஸ்டம் இருக்கவங்க தான். அடுத்தது சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்போ மங்கி பாக்ஸ்க்குன்னு சொல்லி எந்த ஒரு எப்படி சொல்றது ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு கிடையாது. நம்ம ஸ்மால் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மால் பாக்ஸ் யூஸ் பண்ற அதே வேக்சின்ஸ் தான் இங்கே யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்றது வந்து ஓரளவுக்கு ஓகே குட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 85% அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிறதா வந்து பாக்குறோம் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு. ரைட்? அடுத்து ப்ரிகாஷன்ஸ், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே மெயினா நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது வந்து நம்ம ராவா சாப்பிட முடியாம எந்த அளவுக்கு ஃபுல்லா குக் பண்ணிருக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது ஓகே, ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. குரூப் 1 மெயின்ஸோடைய கிளியர் ஆகாதவங்க எல்லாருக்கும் சேர்த்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் மெயின்ஸ் எழுதியிருக்கவங்க இருந்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குரூப் 1 மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ போகாதவங்க, ரைட்டா, இன்டர்வியூ போகாத அதாவது குரூப் 1 மெயின்ஸ் கிளியர் ஆகாதவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய மார்க்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, யாராவது இருக்கீங்களா, யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குரூப் 1 மெயின்ஸ் எழுதுனவங்க யாராவது இருக்கீங்களாங்க? ஓகே ஃபைன், யாரும் இல்லை போல. ஓகே, தேங்க்யூ. அடுத்து அதோட ப்ரிகாஷன்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதோட ப்ரிகாஷன்ஸ் பார்க்குறப்ப ஃபுல்லாக குக் பண்ண மீட் தான் நம்ம சாப்பிட்ணும். ரைட்டா? அதோட இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அதோட அனிமல்ஸோட க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸ் கான்டாக்ட் இல்லாமல் அவங்களுக்கு செப்பரேட்டாக குவாரண்டைன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கான சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டிசீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் இது நம்ம எங்கே டிசீசஸ் ஆரம்பிச்சிருக்கு, அது ஜெனிசிஸ் எங்கன்னு பார்க்குறப்ப 58 அவர் ஃபர்ஸ்ட் மங்கி 1970 2017 2020 இந்த 4 இயர்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டிசீஸ். இந்த நோயை குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா இந்த 4 ஆண்டுகளையும் முக்கியமான ஆண்டுகளாக நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அடுத்து மங்கி பாக்ஸ் வைரஸோட ஹோஸ்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து டிரான்ஸ்மிஷன் வரப்போ ரெண்டு வகையான டிரான்ஸ்மிஷன் இருக்கு, ஒன்று அனிமல் டு ஹியூமன், இன்னொன்று ஹியூமன் டு ஹியூமன். அது காமனான சிம்டம்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் ரேஷஸ் தான், மெயினாக ரேஷஸ் தான் இருக்கும். ஃபீவர் வந்து பார்க்குறப்ப சிக்கன் பாக்ஸ் வர அப்போ இருக்க ஃபீவரை விட ரொம்ப அதிகமான ஃபீவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மசில் கிராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஹெட் ஆக் இருக்குன்னு சொல்கிறாங்க, ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருக்கும், அடுத்து ஸ்வெல்லன் இம்ப்ரூவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வல்னரபிலிட்டின்னு பார்க்கும்பொழுது இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ஸில் 1/10 வந்து மரணம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வல்னரபிள் செக்ஷன்ஸ் யாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்பொழுது இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. ஸோ ஸ்மால் பாக்ஸ் கொடுக்குற அதே வேக்சின் தான், ஆன்டிஸ்மால் பாக்ஸ் வேக்சின் தான் இதுக்கு கொடுக்குறாங்கிறப்போ 85% அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம சாப்பிடும்பொழுது கறி சமைச்சு சாப்பிடும்பொழுது அதை ஃபுல்லாக குக் பண்ணி சாப்பிடணும், ராவாக சாப்பிடக்கூடாது இல்லைன்னா ஹாஃப் கூட சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி
என்ன நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும், நோய் அந்த விலங்குகளோட அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்க கூடாது, அதே மாதிரி இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் இமீடியட்டா குவாரண்டைன் பண்ணணும் அப்படிங்கறது காமனான மெஷர்ஸ். சரிங்களா, ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் டிவி ஃபில் தமிழ்நாடு தமிழ்ல பார்க்கலாம். சரிங்களா, தெரியுதுங்களா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன், அதனால தெரிஞ்சிருக்காரு. இப்ப தெரியுது இல்ல? தமிழ் விசிபிள் சார். ஓகே, தமிழ். சோ இப்ப காச நோய் குரங்கு போய் வந்துட்டு சம்மட்டு எடுத்துருவேன். ஓகே, இப்ப காச நோய் இல்லாத தமிழ்நாடு. இங்க பார்த்தா காச நோய்னா என்ன சார்? டிவி, இங்கிலீஷ் டியூபர்குலோசிஸ்னு சொல்றோம், அது எப்படி உருவாகுது? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அதை தமிழகத்தை வந்து அந்த காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் காசநோய் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, எல்லாமே தெரிஞ்சதுதான். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிச்சதுனால உங்கள்கிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு கேட்கறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு காசட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் டியூபர்குலோசிஸ் என்னது? காசட்டிவ் ஏஜென்ட் மைக்கோ பாக்டீரியம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட் தான். இது வந்து என்ன வகையான நோய்? பாக்டீரியல் டிசீஸா இல்ல வைரல் டிசீஸா? இதாது பாக்டீரியம். பாக்டீரியம் மைக்கோ பாக்டீரியம் இட் இஸ் பாக்டீரியல் டிசீஸ். யாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மெயினா டார்கெட் எந்த ஆர்கன் அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும்? மைக்கோ பாக்டீரியம். சோ அதோட வகைகள் ரெண்டு இருக்கு. ஒண்ணு நுரையீரல் சால் காச நோய், நுரையீரல் வெளி காச நோய்னு சொல்லி ரெண்டு இருக்கு. சரிங்களா, டைப்ஸ் வந்து 2 types இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதோட மெயினா டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப மெயினா இட் இஸ் காற்று தான், த்ரூ ஏர். சோ இந்த இன்ஃபெக்டட் பர்சனோடைய டிராப்லெட்ஸ் ஏர் மூலமா டிரான்ஸ்மிஷன் ஆகுறதுங்கிறது தான் இந்த நோயோடைய முக்கியமான மீடியம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ங்கிறது அதுதான். சரிங்களா, அடுத்து அதோட அறிகுறிகள் பாக்குறப்ப இருமலுடன் நம்மளுடைய நம்ம எப்பவுமே காஃப் பண்ணும்போதுனால நம்மளுடைய சளியோட சேர்ந்து என்ன வரும்னா குருதி வரும், இருமலோட சேர்ந்து ரத்தம் வெளியே வரும். அடுத்து அதோட காய்ச்சல் அறிகுறிகள் அதிகமாக இருக்கும். நைட் டைம்ஸில் அவங்களுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாக இருக்கும், வியர்வை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பசியின்மை, அவங்க சாப்பிடாமையே தான் இருப்பாங்க ஆனாலும் பசி எடுக்கவே எடுக்காது. உடல் எடை வந்து நல்லாவே டிராஸ்டிக்காக பாடி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்து அப்டமினல் பெயின் அதிகமாக இருக்கும், அப்டமன் சாரி மார்பு பகுதிகளில் செஸ்ட் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்டா, இதெல்லாமே ஒரு காமன் சிம்டம்ஸ் ஃபார் டிபி பேஷண்ட்ஸ். ரைட், அதுக்கான சிகிச்சை என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இது வந்து சிகிச்சை மூலமா குணப்படுத்தக்கூடியதான் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது. எவ்வளவு ஏர்லியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோமோ, எவ்வளவு ஏர்லியா நம்ம டயக்னோசிஸ் பண்றோமோ, அந்த அளவு இந்த நோயை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கான வேக்சின் என்ன வேக்சின் சார் போடுறாங்கன்னு பாக்குறப்ப பிசிஜி தடுப்பூசி தான் போடுறாங்க. 1927 முதல் முதலா மனிதன்ல பயன்படுத்தப்பட்டது அந்த பிசிஜி வேக்சின். டியூபர்குலோசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற வேக்சின் இஸ் பிசிஜி வேக்சின். சரிங்களா, இந்தியால 2020 1.8 million டிபி மற்றும் 2019 2.4 million டிபி கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரிங்களா, 2020 1.8 million டிபி கேசஸ், 1.8 million கிட்டத்தட்ட 1,800,000. சரிங்களா, 1,800,000 டிபி கேசஸ் வந்து 2020 2,400,000 டிபி கேசஸ் 2019 இந்தியாவில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்டுங்களா, ஸோ ஓகே, கொஸ்டின்குள்ள அப்போ வரலாம். இது வந்து சாதாரண ஃபேக்ட்ஸ். ரைட்டா, அடுத்து கொஸ்டின்குள்ள நம்ம என்னென்ன முயற்சிகளாக எடுத்திருக்காங்க, சர்வதேச முயற்சி என்ன எடுத்திருக்காங்கன்னா, உலக சுகாதார அமைப்பு WHO அவங்க உலக நிதி மற்றும் டிவி முடிவுடன் இணைந்து ஃபைண்ட் ட்ரீட் ஆல் என் டிவி இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, அதாவது அதை நம்ம கண்டறிந்து அதை குணப்படுத்தி ஒட்டு மொத்தமாக இந்த டிவி என்ன பண்ணணும், ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபைண்ட் ட்ரீட் ஆல், அடுத்த பார்த்து ஹேஷ்டேக் என் டிவி அப்படிங்கிற இயக்கத்தை வந்து நான் சர்வதேச முயற்சியாக WHO அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான PDF உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து இந்தியாவினுடைய முயற்சிகள் என்னென்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், சரிங்களா, நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 2017-2025. அதே மாதிரி நிக்ஷய் போஜான் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. தடுப்பூசிகள் பார்க்கும் பொழுது தற்போது 3rd நிலையை நம்ம எட்டி இருக்கோம். விபிஎம் அப்படின்னு ஒரு ஸ்கீம், விபிஎம் ஒரு தடுப்பூசி கொண்டு வரும். அடுத்து MIP மைக்ரோ பாக்டீரியம், அந்த ரெண்டு வேக்சின்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வந்து 3rd நிலையில வந்து தற்போது சூழ்நிலை 3rd stage வந்து அந்த வேக்சின்ஸ் வந்து இருக்கு. இன்னும் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணல, செலுத்த ஆரம்பிக்கல. ரைட்டா, 3rd stage இருக்கு.
அப்ப தமிழ்நாட்டுல இப்ப டிவி ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காசநோய் இல்லாத தமிழ்நாட்டை 2025 உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப என்னன்னா எக்ஸ்ரே பரிசோதனை வசதியுடன் கூடிய வாகனங்கள் இப்ப தமிழ்நாடு அரசு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம லிஸ்ட் வாசிக்கவும் முடியும். அதோட கான்செப்டுவலா அது ஒண்ணுமே இல்லை இல்ல சைட்டுங்களா, எல்லாமே ஜஸ்ட் என்ன ஃபேக்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால வேகமா சொல்றேன், இப்ப 10.625 crore 10.65 crore மதிப்பிலான டிஜிட்டல் எக்ஸ்ரே வசதியுடன் கூடிய 23 வாகனங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். காசநோயை கண்டறிவதற்கு பாதிப்பு உள்ளாகும் பிரிவினரை அணுகுதல், நோயாளிகளுக்கு ₹500 நிதியுதவி வழங்கப்படுகிறது, இந்த வாகனங்கள் மின்சார உதவியின்றி ஜெனரேட்டர் உதவியுடன் பரிசோதனையை மேற்கொள்கின்றன. இந்த ஆண்டில் 500,000 மக்களை 500,000 மக்களை பரிசோதிக்கிறத வந்து இலக்காக கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மணி நேரத்துல 10 பரிசோதனைகளை இதில் செய்ய முடியும் ரைட்டா. இது வந்து ஒரு கவர்மெண்டோடைய ஆக்ஷன் கூட சொல்லலாம் ரைட்டா. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல 10 பரிசோதனைகள் வந்து செய்ய முடியும் அந்த பர்டிகுலர் அந்த வாகனத்தோட சரிங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லைனாலும் ஜென்ரேட்டர் வசதியோட இயங்கக்கூடிய அந்த வசதி கொண்டது. இந்த வருஷத்துக்குள்ள 2022 இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 5 lakh persons என்ன பண்ணிருக்கணும், நம்ம டிவி இருக்கா அப்படிங்கிற அந்த பரிசோதனை வந்து செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ₹500 வந்து ஒரு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸாகவும் கொடுக்குறாங்க டிவி பேஷண்ட்ஸ்க்கு ரைட்டுங்களா. அடுத்தது என்னென்ன சில சான்றிதழ்களும் கொடுக்கறதா சொல்றாங்க. இப்போ காசு நோயாளிகளுக்கு சேவை பண்றவங்க சர்வீஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 தன்னார்வர்களுக்கு அவங்களை கௌரவிக்கும் விதமாக சான்றிதழ்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காசு நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து சார்ந்த உதவிக்காக ரீச் நிறுவனர் டாக்டர் நளினி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது காசு நோயாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குற அந்த உணவுகளை அந்த மாதிரி கொடுத்ததுனால அதை அவங்கள ரெக்ககனைஸ் பண்ற மாதிரி அதை அவங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி டாக்டர் நளினி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நீலகிரி சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு 40% காசநோயை குறைத்ததற்காக சான்றிதழ் பெற்றிருக்கிறாங்க. நீலகிரியில வந்து அங்க இருக்க ஹெல்த் ஆபீசர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப இன்வால்மெண்டா அதுல இன்வால்வ் ஆகி ரொம்ப அதுல எப்படி சொல்றது மிக சிறப்பான பங்களிப்பை கொடுத்ததுக்காக அவங்களை அப்ரிசியேட் பண்ற விதமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% அளவுக்கு கம்மி பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு சான்றிதழ்கள் பாராட்டி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாநிலத்தில் 195 மருத்துவமனைகளில் மூலக்கூறு பரிசோதனை மற்றும் நியூக்னிக் பரிசோதனை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரைட்டா. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து காசநோயை கட்டுப்படுத்துவதற்காக அவங்க எடுத்துட்டு இருக்க முயற்சிகள் ரைட்டா. அதை முயற்சிகள் பாக்குறப்ப இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும், சில விஷயங்கள்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் மாதிரி படிச்சுதான் ஆகணும், இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது ரைட்டுங்களா. அடுத்து சென்னையில ஒவ்வொரு 100,000 நபர்கள்ல 203 நபர்கள் ரைட்டா 203 out of every 1 lakh persons வந்து பாத்தீங்கன்னா டிவி இன்ஃபெக்டடா தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க ரைட்டா. அடுத்தது அரசு மருத்துவமனைகள நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா 9 வரை முதல்நிலை மருந்துகளை அதாவது மெடிசின்ஸ் வந்து 9 வரைக்கும் அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீயாவே அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரைட்டா. அடுத்தது காசநோய் இல்லாத தமிழகம் 2025 அந்த இயக்கம் இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2015 100,000 217 காசு நோயாளிகள் இருக்கிறாங்கன்னு 2015 டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா 100,000 பேர்ல 217 காசு நோயாளிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப 2025 144 கம்மி பண்ணணும் ரைட்டுங்களா. இப்ப 2015 217 பேர் இருக்காங்க, 2025 அதை எப்படி கம்மி பண்ணணும்னா 144 கம்மி பண்ணணும். அதுதான் அதோட மெயினான ஒரு இது வந்து முன்னாடியே அவங்க சொல்லியிருந்திருக்கணும் அந்த பாயிண்ட வந்து ரைட்டா. நோட்ஸ் எழுதுனவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க 2025 காசுநோய் இல்லாத தமிழ்நாடா உருவாக்குறதுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த முயற்சிகள் அப்ப என்னது மெயினா அவங்களோட நோக்கம்ங்கிறது என்னது, இதுதான் நோக்கம். அப்ப இதான் பண்ணணும் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி சொல்லணும். இதுதான் நம்ம நிறைய பேர் நம்ம பண்ற பிரச்சனையே தான், பாயிண்ட்ஸ் ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். நம்ம ஆன்சர்ஸ்ல எந்த இடத்துல எது கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி பாயிண்ட்ஸ் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி கொடுங்க. இதை வந்து எங்க கொடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றோம் சரிங்களா. ஸோ இதுதான் டிவி பத்தின வரைக்கும். ஸோ யார் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஒன்னும் ஃபுல்லா நீங்க இங்கிலீஷ் எழுதணும் இல்ல ஃபுல்லா நீங்க தமிழ் எழுதணும். தமிழ்ல எழுதுறவங்க சயின்ஸ் போர்ஷன்ஸ்ல ரொம்ப சில சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம், அதுவும் கூடுமான வரைக்கும் தவிருங்க. ஆனா யாரும் அப்படி எழுதுனாங்கன்னு சொல்லி யாரும் டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்ணது கிடையாது ரைட்டா. ஈவன் ஸ்டேட் ரேங்க் எடுத்தாரு சார், இந்த PDFல லாஸ்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கு சார், அதனால தான் டவுட்ல கேட்ட மாதிரி எழுதலாமா வேண்டாமா. ஓகே ஓகே ஓகே, நீங்க இவங்க மேபி இவங்க எழுதின கோட்ஸ்னால எழுதிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்க முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. கோட்ஸ் எழுதாதீங்க, எப்படி சொல்றது ஏதோ ஒரு நீங்க சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ் இல்லை சயின்டிபிக் நேம் எழுதுறீங்கன்னா நீங்க தாராளமா எழுதலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நானுமே சில ஆன்சர்ஸ் வந்து பார்த்தேன், பார்த்த வரைக்கும் அவங்க அப்படிதான் எழுதியிருக்காங்க.
இவன் கலைவாணின்னு ஒருத்தவங்க இந்த வருஷம் கிளியர் பண்ணாங்க, அவங்களுமே அந்த இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் இங்கிலீஷ்ல வந்து கொடுத்தாதான் நல்லா இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். சோ நீங்க கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. நடந்துடும் ஓரளவு செக் பண்ணி பார்த்தப்ப 2nd வரைக்கும் உங்களோட ஹியரிங் வர மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ 2nd மேலதான் அவங்களோட ஹியரிங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்துதான் அவங்க அவங்க பெஞ்ச் திரும்ப கூடனா தான் ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஜட்மெண்ட்ல தான் தெரியும் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஜட்மெண்ட் வந்துச்சுன்னா ஸோ அது பாசிட்டிவா நெகட்டிவா, மேபி ஜட்மெண்ட் வந்து பாய்ஸ் என்ன உங்கள்கிட்ட சொன்னதுதான். கவர் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வாய்மொழியாக இருக்கிறத உத்தரவுகளை அவங்க வந்து பின்பற்ற மாட்டாங்க ரைட்டுங்களா. அவங்க ஒருவேளை ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்ததுன்னா உடனே இந்த கவர்மெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ்ட் பாஸ் ஜிஓ இதை வந்து தெளிவுபடுத்தி ஒரு ஜீவோ ரிலீஸ் பண்ணணும். அந்த ஜீவோ ரிலீஸ் பண்ணி அந்த ஜீவோ ஒபே பண்ணி தான் இவங்க ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எப்படி சொல்றது, இது வந்து நேற்று சில இன்ஸ்டியூட்ஸ் இந்த அப்போலோ இன்ஸ்டியூட் அப்புறம் மதுரை வெற்றி இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் 30 கூட ஆகும், செப்டம்பர் 2nd வீக் 3rd வீக் கூட ஆகலாங்கிற மாதிரி சொல்றாங்க ரைட்டா. யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நைட் வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. எல்லா இதில் எல்லாமே கெஸ்ட் தான். ஏதோ அப்போல சொன்னும் பொழுது யாரோ அவங்கள அங்கிருந்த ஏஎஸ்ஓ யாரோ ஒருத்தவங்க இதுல டிஎன்பிசி இருக்க ஏஎஸ்ஓ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது எந்த அளவு, ஏன்னா நிறைய பேர் பாருங்க இன்னும் பேச்சஸ் நிறைய இன்ஸ்டியூட்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தா மேபி எனக்கு என்னமோ செப்டம்பர் 2 ஆகலான்னு தோணுது. இது என்னோட கெஸ்ட் தான், முன்னாடியே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் சரிங்களா. சார் நீங்க செப்டம்பர் லாஸ்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, நாளைக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா எனக்கு அது என்னுடைய இதே கிடையாது. நீங்க எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எனக்கு கேட்டால் உங்களுக்கு நாள் தள்ளி போகிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்களேன். குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் படிக்கலாம். குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிற நேரத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி நீங்க பிலிம்ஸ் படிக்கலாம் அப்படியே வச்சுக்கோங்க அவ்வளவுதான். சார் எப்படி வந்தாலும் டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக்ல தான் எக்ஸாம் இருக்கும் இருக்கும். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இல்ல, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல டேட்டே இல்ல. இப்போ இப்போதைக்கு இருக்க டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்டி டேட்ஸ் வந்து வீக்கெண்ட்ல எம்டி டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பரோட 3rd வீக்கா 4th வீக் நீங்க 3rd வீக் 4th வீக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர்ல ஃபுல்லாவே ரிசர்வ் டேட் ரிசர்வ்டு. நவம்பர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல 1st 3 வீக் ரிசர்வ்டா இருந்தது. 4th வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நடக்குது யூபிஎஸ்சியில. ஸோ அந்த டேட்ஸ்ல அவங்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதான் மேக்ஸிமம் 99% வந்து பாத்தீங்கன்னா டிசம்பரோட எண்ட் அப்படிங்கிறத என்னோட பர்சனல் கெஸ் இதுவுமே சொல்றேன். ஏன்னா டேட்ஸ் கிடையாது, டிஎன்பிஎஸ் வந்து வீக் டேஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் நடத்தினதா வரைக்கும் வரலாறு இல்லை, வீக்கெண்ட்ல தான் நடத்துவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கறது. உங்களை மூலம் தான் எனக்கு கியூரியஸா தான் கியூரியாசிட்டி இருக்கதான் செய்து. ரிசல்ட் வந்ததுல இருந்து மெயின்ஸ்க்கு கேப் கொடுப்பாங்க. சரி எப்படி சொல்றது, மாத்தி சொல்றேன் நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் வந்து நடத்துறதுல எப்பயுமே பெரும்பாலும் அவசரமா நடத்துறமா நடத்த மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சில. ஓகே, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காலம் தள்ளி போறது வந்து நல்லதுங்க மாதிரி அவங்க நினைப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே
ஏதாவது நம்மளுக்கு காரணம் கிடைக்காதா, எக்ஸாம்ஸ் நடத்த தள்ளி வைக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இன்னொன்னு சொல்றாங்க, ஹியூஜ் நம்பர்ஸ் போறதுனால எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதுங்க மாதிரி அதை பத்தி டிஸ்கஷன் டிஎன்பிஎஸ்சில போற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ ஒண்ணுமே தெரியல. ஏன்னா இப்போ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் இப்போ நிறைய வரப்போகுது. இப்போ குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் ஒன்று வருங்களா, அடுத்து குரூப் ஒன் டிஸ்கிரிப்டிவ் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல எல்லா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸும் வர மாதிரி இருக்கு. அடுத்து ஏசிஎஃப் எக்ஸாம் ஒன்று வரும் மார்ச் பக்கத்துல. இவ்வளோ டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்தி அதை எப்படி திருத்த போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறலாம் டிஎன்பிஎஸ்சியோட சேலஞ்ச் தான். ஸோ நம்மளுடைய இதில் நம்ம கரெக்டாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சார் இப்போ ஒரு டவுட், தமிழ் மீடியம் பிஎஸ்சி வச்சிருக்கவங்க தமிழ்ல தான் எழுதணுமா சார்? அப்படிலாம் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. இன்னும் அப்படி ஆக்சுவலா கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா இது வரைக்கும் ரூல் எதுவும் போடல அது மாதிரி எதுவும். அப்ப அவங்க இங்கிலீஷ்ல எழுதலாம்ல சார்? எழுதலாம், தாராளமா எழுதலாம், தாராளமா எழுதலாம். ஓகே.